கிறிஸ்துவுக்கா ஆமென் தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. புத்தாண்டு வாழ்த்துக்கள். இப்பொழுது இந்த 2020 கர்த்தர் தாமே நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு கூட்டுவாரா, மனவாட்டிக்கு நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை கூட்டுவாராங்க. அநேக ரகசியங்கள், வேதாகமத்தின் ரகசியங்கள் அனைத்தையும் வெளிப்படுத்த வேண்டிய ஒரு நாட்களில் நாம் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம். நாம் இந்நாளில் எடுக்க போகிற இந்த தலைப்பினுடைய செய்தியானது இடி முழக்கங்களும் கல் மழைகளும் என்ற தலைப்பிலே நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். இடி முழக்கமும் கல் மழைகள் என்று சொல்லப்படுகிறதிலிருந்து நாம் செய்தியிலிருந்தும் வேதத்திலிருந்தும் நாம் கவனிக்கப் போகிறோம். இரண்டு பகுதியை நாம் கவனிக்கப் போகிறோம். ஆமென். நாம் இப்பொழுது யாத்திராகமம் புஸ்தகம் 9 நாம் திருப்பி இதை நான் சற்றேனும் கூறிவிடுகிறேன். இங்கே பார்வோன் ஜனங்களை தேவனை தொழுது கொள்வதற்கு அனுப்புவதற்கு செய்கிற ஒரு பெரிய தகராறு. அனுப்புவதாக சொல்லுவான், ஆனால் அனுப்ப மாட்டான். இப்படிதான் ஒவ்வொரு உபத்திரவங்களையும் பார்வோன் அங்கு சந்தித்துக் கொண்டிருக்கிறான் என்பதை குறித்து தான் இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். அதிலே ஒன்றிலிருந்து நான் பொருளுக்கு மாத்திரம் போகிறேன், வேதத்தை படித்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள். ஆமென். நான் ஒரு பொருளுக்காக போகிறேன். ஆமென். Glory to God. ஆமென். இப்பொழுது கவனிக்க வேண்டும், 34 35 இரண்டையும் வாசிக்கலாம். மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போனது. அதாவது மழையும் கல்மழையும் இடி முழக்கமும் நின்று போன பொழுது பார்வோன் கண்ட போது அவனும் அவன் ஊழியக்காரனும் பின்னும் பாவம் செய்து தங்கள் இருதயத்தை கடினப்படுத்தினார்கள். நல்லா கவனிக்க வேண்டும், என்ன இங்க பேசப்படுகிறது நீங்கள் கவனிக்கும் பொழுது, அனுப்புகிறேன் என்று சொல்லிவிட்டு அவன் அனுப்ப மாட்டேன் என்று சொல்லுகிறது தான் பாவமாயிருக்கிறது. என்ன செய்கிறான், உங்கள் தேவனை நீங்கள் ஆராதிக்க செல்லுவதற்கு நான் உங்களுக்கு உரிமை கொடுக்கிறேன் என்று சொல்லிவிட்டு, ஆனால் அந்த கல்மழை முதலில் இடியும் இடியும் அதாவது இடி முழக்கமும் கல்மழையும் என்பதை குறித்து நாம் சற்றேனும் விளக்கிக் கொள்ளலாம். இடி முழக்கம் என்று சொல்லப்படும் பொழுது ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவர் தான் தேவன். அதற்கு நாம் என்ன சொல்லுவோம், லோகாஸ் என்று நாம் சொல்லுவோம். அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன், அதாவது பயர்பால், அப்படிப்பட்ட மகத்துவம் உள்ள தேவன் தான் வார்த்தையாக இருக்கிறார். வார்த்தை அந்நாளிலே மோசைக்குள்ளாக வந்தது. அப்படி மோசைக்குள்ளாக வந்தது என்று சொல்லப்படும் பொழுது நான் உங்களுக்கு இந்த புஸ்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு படித்து காண்பித்தேன், வார்த்தை யாரை அபிஷேகம் பண்ணுகிறதோ வார்த்தைக்கு பேர் தான் கிறிஸ்து என்று. அப்படியாக அவன் அந்த இடத்துல இருந்து இப்படிப்பட்ட காரியங்களை அதாவது செய்து கொண்டிருக்கிற காலத்தில் தான் இந்த சப்ஜெக்டை நாம் பார்க்கிறோம். அப்பொழுது இடி முழக்கம் என்று சொல்லப்படும் பொழுது பிதாவுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்படுகிற ஒரு செய்தி தான் இங்கே இடி முழக்கம். இதை நாம் இன்னும் சற்றேனும் யோவான் புத்தகத்தில் நான் இன்னும் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம், செய்தியில் இன்னும் தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அப்படியாக வரும்பொழுது நீங்கள் கவனிக்கும் பொழுது இங்கே மழையும் கல்மழையும் என்று சொல்லப்படுகிறதை சற்றேனும் கவனிப்போம். இந்த மழை என்று சொல்லப்படும் பொழுது சாதாரணம் இயற்கையாகவே நம்முடைய சிந்தனைகளை திருப்புவோம். மழையிலே நீங்கள் நடந்து போக முடியும், அது ஒன்றும் செய்யாது. மழையிலே நடந்தால் உங்களுடைய உடம்புக்கு கேடு வரும், ரைட், பரவாயில்லை, மழையில நடந்து கூட போயிடலாம். ஆனால் கல்மழை என்று சொல்லப்படும் நீங்கள் என்ன செய்ய வேண்டும், கல்மழையில நீங்கள் நடப்பீர்களா, மண்டை கிழிந்து விடும் என்ற ஒரு பயம் இருக்கும், உடனே என்ன செய்வீர்கள், நீங்கள் ஓடி ஒளிந்து கொள்ளுவீர்கள். அந்த மழைக்கு நீங்கள் பயந்து ஒதுங்கி ஒளிந்து கொள்ளுவீர்கள். அப்படி என்றால் அதனுடைய அர்த்தம் என்னவென்றால் அது தற்காலிக நியாய தீர்ப்பு என்ற அர்த்தம். தற்காலிக அதாவது வார்த்தையை கேட்காத பட்சத்திலே, அதாவது கல்மழை பெய்யும், கல்மழை பெய்யும் பொழுது அவன் அவன் போய் ஒதுங்கி கொள்ள வேண்டியதாக இருக்கும். ஆனால் ஜனங்களுக்கோ தேவன் வைத்திருக்கிற ஒரு ஸ்தலம் உண்டு, அந்த ஸ்தலத்திலே இஸ்ரவேலர்கள் ஒதுங்கி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கு அந்த கண்மழை இல்லை, கவனிகள் அவர்கள் இடி முழக்கத்தின் ரகசியத்தின் கீழ் இருக்கிறார்கள். ஆனால் இவர்களோ அந்த இடி முழக்கத்தின் கீழ் இல்லாதவர்கள் அனைவரும் உபத்திரவத்துக்குள்ளாக சிக்கப்படுகிறார்கள். இதனுடைய பொருள் இதுதான், நான் பேசுறது உங்களுக்கு புரியுதா? இதனுடைய பொருள் என்ன, ஒரு இடி முழக்கம் என்றால் கீழே வரும் பொழுது நியாய தீர்ப்பு வரும் கூடவே.
அதை தான் இடி நான் இன்னும் நாம் தெளிவாக இதை பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டின் காலத்தில் இடி என்று சொல்லப்படும்போது சத்தமாய் இருந்தது, ஆனால் கல்மழை என்று சொல்லப்படும்போது மேலே கொட்டினது என்று. ஆனால் நம்முடைய புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்பொழுது என்னவா இருக்கிறது என்பதை குறித்து நான் இங்கே வெளிப்படுத்துகிறேன். அதனால் தான் இந்த வசனத்திலிருந்து நான் கடந்து போகிறோம். ஒரு இடி என்று சொல்லப்படும் பொழுது தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவது தான் ஒரு இடி. அதே நேரத்தில் அந்த இடியானது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட மண் மனுஷங்கள் மேலாக அது விழுவதில்லை. கவனிக்க வேண்டும், கல்மழையானது யார் அதை தள்ளி விடுகிறார்களோ தற்காலிக நியாய தீர்ப்பு கொட்டப்படுகிறதா இருக்கிறது. அதுதான் இதனுடைய பொருளாக இருக்கிறது. இப்பொழுது நான் இதுல இருந்து கடந்து போகலாம். இப்பொழுது நீங்கள் ஈஸியாக புரிந்து கொள்வதற்காக இந்த வேத வசனத்தை நான் எடுத்துருக்கிறேன். இப்பொழுது நாம் புதிய ஏற்பாட்டின் காலத்தில் வரும்பொழுது நீங்கள் சற்றேனும் கவனிக்கலாம், இயேசுநாதர் அங்கே வரும்பொழுது யோவான் சானகன் ஞானஸ்தானத்தை கொடுக்கிறார். அப்போது ஞானஸ்தானத்தை கொடுக்கும் பொழுது புறாவை போல ஒரு கரம் வந்து அங்கே அமர்கிறதை அவன் காணுகிறான். காணும் பொழுது கவனிக்க வேண்டும், இந்த யோவான் சானகன் யார்? முதன் முதலிலே வார்த்தை யாரிடத்தில் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறதோ அவரை கிறிஸ்து என்று அடையாளம் காட்டுகிற ஒரு மனிதன் தான் யோவான் சானகன். எத்தனை பேருக்கு தெரியும்? வேற யாருக்கும் தெரியாது, இவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. ஆனால் அதற்கு தேவன் இடியின் மூலமாக ஒரு வார்த்தை யோவானுக்கு கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார் என்பதை நாம் கவனிப்போம். மத்தேயு புஸ்தகத்தில் என்ன கொடுக்கிறார்? மத்தேயு புஸ்தகம் 3:16 வானத்திலிருந்து ஒரு இடி, அதாவது கவனிக்க வேண்டும், அதை பின்பு நான் இந்த சத்தம் என்று சொல்லப்படுகிறது இடி என்பதை கொடுத்த அர்த்தவசத்தில் நான் உங்களுக்கு காண்பிப்பேன். வானத்திலிருந்து ஒரு விடி இடி இடித்து இல்லை, யாருக்கு கொடுக்கப்பட்ட சத்தம் தெரியுமா உங்களுக்கு? யோவான் சானகனுக்கு கொடுக்கப்பட்ட சத்தம் இது. என்ன? யோவான் சானகன் புரிந்து கொள்வதற்காக அந்த இடியானது, அந்த செய்தியானது, அந்த நாமம் இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவதற்காக கொடுக்கப்பட்டது தான். அவர் எப்படி மறைமுகமாக பேசுகிறார் என்பதை கவனிப்போம். வாசிமா, அவன் பேசுகையில் ஒரு மேகம் அவர்கள் நிழலிட்டது. இவர் என்னுடைய நேசர், எல்லாரும்
வேண்டும். அடுத்த பிரகாரம் நீங்கள் கவனிக்கும் பொழுது ஒரு இடி இடித்தது, அந்த இடி தன் சீசர்களுக்கு கொடுத்தது. கவனிக்க வேண்டும், முதல் முதலிலே அடையாளம் காட்டுகிற அந்த ஊழியக்காரனுக்கு இந்த இடி அடிக்கடி சத்தமானது விழுந்தது. அடுத்தது இவராலே உருவாக்கப்பட்ட சீசர்களுக்கு இந்த சத்தமானது கொடுக்கப்படுகிறது. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். வாசமா தண்டே, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாய் இருக்கிறேன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று அந்த மேகத்தில் இருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. சீஷர்கள் அதை கேட்டு முகக்குப்புற விழுந்து மிகவும் பயந்தார்கள். இப்பொழுது கவனிக்க வேண்டும், இந்த காரியமானது சீசர்களுக்கு கொடுக்கப்பட்ட ஒரு இடி. இடி முழக்கத்தின் அர்த்தம் தெரியாமலே என்று இடி முழக்கம் என்ற செய்திகளை நீங்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். இடி முழக்கம் என்ன என்று கூட அவர்களுக்கு தெரியாதையா? வேதாகமம் தெரியாதவர்கள் கூட இந்நாளிலே பிரசங்க பீடத்தில் நின்று பிரசங்கித்துக் கொண்டிருப்பதை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன். தப்பு தப்பாக பேசுகிறது. வேதாகமத்தில் இருக்கிற காரியங்களை இவர்கள் உண்மையாக எடுத்து சொல்லாததினாலே காரணங்கள் எல்லாம் ஆறாவது மனவாட்டி இவர்களால் உருவாக்க முடியவில்லை. ஏன்? கவனிக்க வேண்டும், நீங்கள் எங்கே சென்று இழுத்து கொண்டு போகிறார்கள் இவர்கள். சற்றென வாசிக்கலாம். இப்பொழுது இரண்டாவது நீங்கள் கவனிக்கும் பொழுது இந்த சப்ஜெக்டை நாம் பார்ப்போம். இப்பொழுது அதே இடத்துல யோவான் புஸ்தகத்தை நாம் போவோம். அதாவது யோவான் புஸ்தகம் 12 நாம் திருப்போம். யோவான் 12 12 திருப்பி இப்பொழுது கவனிக்க வேண்டும். சீசர்களுக்கு வெளிப்படுத்தப்படுகிற வார்த்தையை சற்று கவனிக்கலாம். இப்பொழுது 26 வசனத்தை நாம் சற்றேனும் கவனிக்கலாம். அதிகாரத்திலே 24 வசனம், இப்பொழுது நீ வாசித்தது 27 வசனம். 26 12 அதிகாரம் யோவான் புஸ்தகத்திலே நானே வாசிக்கிறேன். மெய்யாவே மெய்யாவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், கோதுமை மணியான நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் அது தனித்திருக்கும், செத்ததையாகி மிகுந்த பலனை கொடுக்கும் என்று பேசுகிறது நீங்கள் கவனிக்கலாம். ஒரு கோதுமை நிலத்தில் விழுந்தால் அது மீண்டும் கோதுமணி தான் கொண்டு வந்து கொடுக்கும் என்பதை அவர் உண்மையாக காட்டுகிறார். அந்த இடத்துல கவனிங்கள், அங்கே வரும்பொழுது நீங்கள் என்ன சப்ஜெக்ட் என்பதை குறித்து நீங்கள் கவனிக்கலாம். என்ன சப்ஜெக்ட்? அவரை மையப்படுத்த வேண்டும் என்று வந்தார்கள், ஆனால் அவரை மையப்படுத்த முடியாது. ஏனென்றால் நீங்கள் யார்? புறஜாதி. ஆனால் புறஜாதியின் பட்சத்தில் வரும்பொழுது அங்கே மையப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் என்ன சொல்லுகிறார்? இது நிலத்தில் விழுந்து சாக வேண்டும், செத்ததையாக மலம் தரும், பலம் தரும், அது வரும், மேலே முதல் பலனாக வரும், அப்பொழுது நீங்கள் அதற்கு மகிமை செலுத்துங்கள் என்று நல்லா கவனிக்க வேண்டும். மனுஷகுமாரனை அவர் அடையாளம் காட்டுகிறார். எத்தனை பேர் கையா புரியும்? சரி, கீழ்வாசம். தன் ஜீவனை சிநேகிக்கிறவன், ஒரு நிமிஷம், 26 ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவரை பிதாவானவர் கணம் பண்ணுவார். இப்பொழுது என் ஆத்மா கலங்குகிறது. நான் என்ன சொல்லுவேன்? பிதாவே, பிதாவே, இந்த வேலையில் நின்று என்னை ரட்சியும், இந்த வேலையில் இருந்து என்னை ரட்சியும் என்று சொல்வேனோ? ஆகிலும் இதற்காகவே இந்த வேலைக்குள் வந்தேன். பிதாவே, பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றும் என்று சொல்லப்படும் பொழுது கவனிகள் சீசர்கள் இதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் கேட்டுவிட்டவர்கள் என்ன செய்தார்கள் என்று முந்தல் வருஷத்தில் வாசிக்கும் பொழுது 5 அதிகாரம் 6 அதிகாரம் என்று நினைக்கிறேன், அங்கே வருவது சொன்னார், அவர் பிதாவின் நாமத்தில் வந்திருக்கிறார் என்பதை குறித்து அவர்கள் கேள்விப்பட்டார்கள். இங்கே என்ன சொல்லுகிறார்? பிதாவின் நாம், அதாவது திருப்போம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும் என்றார். என்ன? உமது நாமத்தை மகிமைப்படுத்துவேன். சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. சத்தம் வானத்தில் இருந்து உண்டாயிற்று. அங்கே நின்று கொண்டிருந்து அதை கேட்ட ஜனங்கள் இடி முழக்கம் உண்டாயிற்று என்றார். வானத்தில் இருந்து
இயேசு அவர்களை நோக்கி இந்த சத்தம் என் நிமித்தம் உண்டாகாமல் உங்கள் நிமித்தம் உண்டாயிற்று. இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. நியாயம் எல்லாம் கவனிக்க வேண்டும். இப்பொழுது இடி முழக்கம் விழுந்ததுமே இப்பொழுது கவனிகள், இந்த சத்தத்தை கேட்க தவறினவர்கள் மேலாக இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு நியாய தீர்ப்பு உண்டாகிறது. அதான் வாசித்தவன் ஞாபகம், கல்மழை என்றால் என்ன? ஒரு நியாய தீர்ப்பு என்ற அர்த்தம். கவனிகள், பழைய ஏற்பாட்டின் காலத்துல அது கல்மழையா இருந்தது, ஆனால் இடி சத்தமா இருந்தது. இடி எப்படியா பேசும்? அது பேசாது. ஒரு இடி என்று சொல்லப்படும் பொழுது, இடி முழக்கம் என்று சொல்லப்படும் பொழுது, மனுஷனுக்குள்ள இருந்து பேசுகிற சத்தம் தான் இடி முழக்கமே அன்றி வேற எதுவும் இல்லை. நான் இன்னும் நான் உங்களுக்கு வாசிக்க போகிறேன். வாசிக்கும் பொழுது இன்னும் உங்களுக்கு புரியும். மக்களை வாசிமா, நான் பூமியிலிருந்து ஒழித்தப்பட்டிருக்கும்போது, வேற 31, இப்பொழுது இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பு உண்டாயிருக்கிறது. இப்பொழுதே இந்த உலகத்தின் அதிபதி புறம்பாக எப்படி பார்வோனங்கே தள்ளப்பட்டு போகிறானோ அதே போல இந்த உலகத்தின் அதிபதி கவனிகள் பிரியமான தேவஜனமே, நாம் அந்த காலத்தில் இருந்து சரியாக நாம் 6 சபை காலங்கள் முடிய நாம் வந்துவிட்டோம். 7வது சபை கால துவக்கத்துக்கு நாம் வந்து 7வது சபை காலத்திலே வரும்பொழுது பலமுள்ள தூதனுடைய சத்தத்தை கேட்டோம். அங்கே நீங்கள் பார்க்கும்போது பிரதான தூதனுடைய சத்தத்தை கேட்டோம். கடைசியிலே வரும்பொழுது லவோதிக்கியா சபையினுடைய சத்தமானது, அவன் சிறு வார்த்தை பெற்றிருப்பான் என்று, தீர்க்க தரிசன வார்த்தை பெற்றவன் என்று எழுதப்பட்டு நான் இதையா உங்களுக்கு வாசித்து காண்பிக்கிறேன். அப்படியாக லவோதிக்கியா சபையை குறித்து சட்டையிடம் நாம் வாசிப்போமே. இப்பொழுது அது ஒரு உவமையாக இருக்கு, இது உவமையாக இருக்கிறது. நாம் 2வது வாரத்துக்கு நாம் சரியாக பார்க்க போகிறோம். இப்பொழுது கவனிக்க வேண்டும், சட்டையிடம் கவனிங்கள். நாம் எந்த வசனமும் அதாவது 840வது பக்கம், 373 ஒரு இடி முழக்கம் உண்டானது, அது தேவனுடைய சத்தம் என்பதை யோவான் அறிந்திருந்தான். சிங்கத்து கொத்த ஜீவன், நீ வந்து அது என்னவென்று பார் என்று சொல்ல யோவானுக்கு அதை கண்டு பிரியமான தேவ ஜனமே, நாம் அடுத்த 2வது பகுதியிலே இயேசு கிறிஸ்துவை குறித்ததான காரியங்களை இருந்து அடுத்தது மனுஷகுமாரனுடைய காலத்தை குறித்து நாம் சற்றேனும் கவனிக்க போகிறோம். இந்த புஸ்தகத்தில் இருக்கிற அநேக காரியங்களை நாம் பார்க்க போகிறோம். நாம் 2வது பாகத்துக்குள்ளாக நாம் கடந்து போகிறோம். Glory, Hallelujah, Praise to God. Amen.